அருமையான நிகழ்வு என்று பெற்றோர்களே மறந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு 134 வருடங்கள் பாரம்பரியமாக மதுரைக்கு அடையாளமாக தேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்தினுடைய 135வது பிறந்த நாள் விழாவை வைகை நதி மக்கள் இயக்கம் ராஜன்ஜி அறிவுச்சொல்லம் ஆகியோருடைய பங்களிப்போடு சிறப்பான முறையில் இந்த பல்வேறு சமூக ஆர்வலர்களெல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்விற்கு முத்தாய்ப்பாய் இந்த கொரோனா காலத்திலும் கலந்து கொண்டு இந்த இளம் சமூக ஆர்வலர்களை அன்பான முறையில் ஆசீர்வதித்த கல்லூரியினுடைய அரசு மருத்துவமனையுடைய முதல்வர் ஐயா சங்குமணி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்வு ஒவ்வொரு மதுரை குடிமகனுக்கும் உரித்தாய கடமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்று சொன்னால் பழையன புகுதலும் புதியன கழிதலும் என்கிற நிலைப்பாட்டிற்கு ஏற்ப பழையதை போற்றுவோம் என்கின்ற வகையில் இந்த ஆல்பர்ட் விக்டர் பாலத்தை அதை பராமரிக்கின்ற செயல்பாட்டை இந்த நதி வைகை மக்கள் இயக்கம் எடுத்து செல்கின்றது. இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல் ஒவ்வொரு பேரும் இந்த நதியை சீரமைப்பதற்கு மட்டுமல்லாது இந்த நதியை மீட்க வேண்டும், அதற்கான பாரம்பரியத்தை காக்க வேண்டும், இந்த பாலத்தை எல்லாம் நல்லபடியிலே அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செவனே சிறப்பான முறையிலே செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நல்ல நன்றி கூறி வருகிறேன்.